வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் வந்து ஆரோக்கியமான வாழ்வுன்றது எல்லாருக்குமே முக்கியமான விஷயம். அதுவும் இந்த COVID-19 அதாவது கொரோனா சிச்சுவேஷனில் வந்து நிறைய பேருக்கு தாங்க வீட்டில் இருந்து கொண்டு என்ன செய்கிறது, இப்படி வீட்டில் இருந்து கொண்டு எங்களை எப்படி ஆரோக்கியமாக வச்சிருக்கிறேன்ற ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து கலாநிதி கேதீஸ்வரன் ஐயா அவர்களோட ஒரு சின்ன இன்டர்வியூ. என்னென்ன நாங்கள் வீட்டில் இருந்து செய்யலாம், அப்படி செய்கிறதால எங்களோட உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சிருக்கலாம்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இவ்வகையான ஆசனம் என்பது சவாசனம் என்று அழைக்கப்படும். இவ்வகையான ஆசனங்களில் எமது உள்ளுறுப்புகளும் வெளி உறுப்புகளும் சரியாக ஓய்வு எடுத்துக்கொள்வதாக இது அமையும். இவ்வகையான ஆசனங்களை செய்கின்ற பொழுது உடலுக்குள்ளே காணப்படுகின்ற கலங்களுக்கு தேவையான ஓய்வை பெற்றுக்கொள்வது மட்டுமன்றி எமது இரத்த ஓட்டங்களும் சரியான முறையிலே இயங்கும். ஒரு இன்ஜின் எவ்வாறு ஓய்வெடுக்கின்றதோ அதுபோன்று எமது உடலானதும் சரியான முறையிலே ஓய்வெடுப்பதாக இது அமையும். இவ்வகையான ஆசனமாக இது சவாசனமாக இது கருதப்படும். சேதுபந்த ஆசனமாக இது கருதப்படும். இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான ஒரு பாலமாக இந்த ஆசனம் கருதப்படுகின்றது. எமது உடலானது மிகவும் உறுதித்தன்மை வாய்ந்ததாக இது அமையும். ரைட் பொசிஷன் கிளவாங்கோ. ரைட், இதை சொல்வது சேதுபந்த ஆசனம். அதாவது ஷோல்டர், இடுப்பு, கால்கள் மூன்றும் சரியான முறையிலே பலம் பெறுவதாகவும் நல்ல உறுதியான உடல் அமைப்பை பெறுவதற்கான ஆசனமாக இது கருதப்படும். சேதுபந்த ஆசனம் என்று இது அழைக்கப்படும். இது விருச்சி ஆசனமாக கருதப்படும். மரம் போன்ற தோற்றத்திலே காணப்படுகின்றபடியால் இவ்வகையான ஆசனத்துக்கு பேர் விருச்சிக ஆசனம். சொல்வது நர்ராஜ ஆசனம். இவ்வகையான ஆசனங்களை செய்கின்ற பொழுது உடலானது பேலன்ஸை பெறுவது மட்டுமன்றி எமது உடலிலே காணப்படுகின்ற அனைத்து தசைகளும் ஸ்ட்ரெச் ஆகப்படுகிறது மட்டுமன்றி நிறைய பிளட் சர்க்குலேஷனை சென்றடைவதையும் இன்னும் காணலாம். உடலிலே காணப்படுகின்ற உறுதித்தன்மையை பெறுவதோடு மட்டுமன்றி நமது உடலானது மிகவும் நேர்த்தியான நிலையை அடையும். ரெண்டு கால்களையும் செங்குத்தாக வைத்து கைகளை சரியான முறையிலே ஷோல்டருக்கு பக்கத்தில் வைத்து இரண்டு கால்களையும் சரியான அமைவுடன் வைத்து இடுப்பினை மீள் தூக்கிய வண்ணம் சரியான முறையிலே வளைத்து பில் போன்ற அமைப்பிலே எமது உடலானது காணப்படுகின்றபடியால் இதனை சக்கர ஆசனம் என்று அழைக்கப்படும். இவ்வகையான ஆசனங்களை செய்கின்ற பொழுது எமது ஷோல்டர், இடுப்பு, கை அனைத்து பகுதிகளும் மற்றும் கால் அனைத்தும் உறுதித்தன்மையை பொங்குவதுடன் சிறந்த முறையிலே வில் போன்ற அமைப்பிலே இது காணப்படும். இவ்வகையான பயிற்சி முறைகளை செய்வதன் ஊடாக எமது உடலானது ஆரோக்கியத்தையும் அடுத்த ஆசனமாக சர்வாங்க ஆசனம் நடைபெறும். சர்வாங்காசனை செய்கின்ற பொழுது இரண்டு கால்களையும் சரியான முறையிலே மேலே உயர்த்தி இடுப்பின் பகுதியை மேலே உயர்த்திய வண்ணம் சரியான முறையிலே இரண்டு கால்களையும் உச்சியில் வைக்கின்ற பொழுது எமது உடலுக்கு தேவையான இரத்த ஓட்டமானது சிறப்பான முறையிலே உடலெங்கும் சென்றதையும் கால் சுரக்கம் தலைவரையும் இந்த இரத்த ஓட்டமானது மேலோங்கி செல்வதையும் அவதானித்துக் கொள்ள முடியும். இதாவது சரியான உடலுக்கு தேவையான இடுப்பு பகுதிக்கு தேவையான இரத்த ஓட்டங்களை செல்வதாகவும் மற்றும் உடல் உறுதித்தன்மையை பெறுவதாகவும் எமது அடுத்த ஆசனமாக அவ்வாறே கலாசனம். அதாவது பயிலி மாடு கலப்பை போன்று உடுவதை போன்ற ஒரு நிலையாக இந்த ஆசனம் காணப்படும். இவ்வகையான ஆசனங்களை செய்கின்ற பொழுது உடல் ஒரு முழுமையான ஒரு தோற்றத்தை பெறுவதன் ஊடாக உடலிலே காணப்படுகின்ற அனைத்து நரம்புகளும் தூண்டப்பட்டு சிறந்த முறையிலே பிளட் சர்க்குலேஷன் செல்வதையும் நமது உடல் இலகுவாக ஃப்ளாக்சிபிளாக இருப்பதனையும் அறிந்து கொள்ள முடியும். இதனை செய்வதன் ஊடாக எமது உடல் 90% எமது பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டுக் கொள்வதாக இந்த சர்வாங்க கலா ஆசனம் அமைவதில் முக்கிய பருகின்றது. ஸ்லோலி அப்படியே கீழே வாங்கும், மெல்ல மெல்ல காலை மெல்ல 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 உயர்த்தி ஸ்லோவாக மெல்ல ரங்கி ஸ்லோவாக வாங்கும். ரைட், ரிலாக்ஸ். அடுத்த ஆசனமாக ஃபிஷ் ஆசனம். அதாவது இவ்வகையான ஆசனங்களை செய்கின்ற பொழுது எமது ஸ்பைனல் கார்ட் அதாவது முள்ளந்தண்டிலே காணப்படுகின்ற பிரச்சனைகளை இலகுவாகவும் நிறைய அளவு இரத்த ஓட்டம் செல்வதையும் அதாவது எமது உடல் ஒரு ஃப்ளாக்சிபிளை பெறுவதையும் இனம் காணக்கொள்ள முடியும். இவ்வகையான ஆசனங்களை செய்கின்ற பொழுது மிகவும் அழகான தோற்றத்தையும் முகத்துக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷனை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமன்றி உடலை உறுதியாக வைத்திருப்பதற்கு இவ்வகையான ஃபிஷ் ஆசனம் மிகவும். அடுத்த ஆசனமாக நவாசனம். வாக எழும்பி வருகின்ற பொழுது அது அசாசனம். இது பேர் நவாசனம் என்று அழைக்கப்படும்.
அதாவது இரண்டு கால்களும் இரண்டு கைகளும் ஆஃப் த ஃப்ளோரில் இருக்கின்ற பொழுது நமது உடலானது மிகவும் சமநிலை பேணுவதுடன் மட்டுமன்றி இடுப்பு பகுதியானது சிறந்த முறையிலே உறுதித்தன்மையை பெறுவதாக இது அமையும். இவ்வகையான ஆசனங்களை செய்கின்ற பொழுது நமது உடலானது மிகவும் ஆரோக்கியம் பெறுவதாக அமையும். சேதுபந்த ஆசனம் செய்யப்படும். இந்த சேதுபந்த ஆசனம் செய்கின்ற பொழுது நமது உடலானது ஆரம்ப நிலையிலே சவாசனத்தில் இருக்க வேண்டும். இரண்டு கால்களையும் சரியான முறையிலே செங்குத்தாக வைத்து பின்னர் இலகுவாக எமது இதுகளை செய்கின்ற பொழுது உடல் ஆரோக்கியம் பெறுவதை நீங்கள் இனங்காணுவீர்கள். அடுத்த ஆசனமாக வீரபத்ர ஆசனம் நம்பெறும். வலது காலை பின்னோக்கியும் இடது காலை முன்னோக்கி வளைத்தும் உடலை வளைந்து வைக்கின்ற தன்மையாக காணப்படுகின்ற போது இரண்டு கைகளும் மேல் நோக்கி கும்பிடுகின்ற வண்ணம் காணப்படும். இவ்வகையான வீரபத்ராசனம் செய்கின்ற பொழுது இதயத்துக்கு தேவையான இரத்த ஓட்டங்களை சரியான முறையிலே பெற்றுக்கொள்வதோடு மட்டுமன்றி அனைத்து தசைகளும் உறுதித்தன்மை வாய்ந்ததாக இது அமையும். அவ்வாறு அடுத்த நிலையாக மார்ச் மெட்டகால் ஆசனங்களை செய்கின்ற பொழுது முள்ளந்தண்டு துறக்கம் கால் துறக்கம் அனைத்து உறுப்புகளும் வில் போன்று வளைகின்ற தன்மையும் சரியான முறையிலே கோஆர்டினேஷன் பெற்று இலகுவாக நமது திறன்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஆசன நிலையாக இது அமையும். சூரிய நமஸ்கார் எக்ஸசைஸ் இதை செய்கின்ற பொழுது நமது முள்ளந்தண்டுக்கு தேவையான சரியான பலத்தையும் 12 வகையான முழந்தண்டு பயிற்சி முறையாக இந்த சென்சிட்டிவேஷன் பயிற்சி முறை இது அமையும். இதை செய்கின்ற முறை பார்ப்போமா? எக்ஸ்கேல் இன்ஹேல் எக்ஸ்கேல் கம் டவுன் இன்ஹேல். தனுராசனம் நடைபெறும். தனுராசத்தை செய்கின்ற பொழுது இரண்டு கால்களையும் மடித்து இரண்டு கைகளையும் கால்களின் கணுக்காலையை பிடித்து ரெண்டு கால்களையும் பிடித்து மேலே பாருங்கோ மேலே பாருங்கோ 8 seconds 1 2 3 4 5 6 7 8 and relax. ஆயிட்டு படுத்துருங்க. கையை வச்சு திராணி மாதிரி பில்லோ வச்சு கால்களை விடுங்க. ரசி இந்த ஆசனமானது மகாராசனம் என்று அழைக்கப்படும். இந்த ஆசனத்திலே நாங்கள் படுத்திருந்து உடலை ஃபுல்லாக ஓய்வாக எடுத்துக்கொள்வதனால் எமது உடல் உறுப்புகள் சரியான முறையிலே ஓய்வு வருவது மட்டுமன்றி எமது உள்ளுறுப்புகளும் வெளியுறுப்புகளும் நீட்டியாக இயங்குவதற்கான ஒரு ஆசனமாக அமையும். அடுத்ததாக சலபாசனம். கை இரண்டுகளையும் நாடி முட்டட்டும். அடுத்த சலபாசனம் 1 2 3 4 5 6 7 8 அடுத்த பக்கமாக மூச்சு எடுத்து நாடி முட்டட்டும். 1 2 3 4 5 6 7 8 இந்த சலபாசனத்தை செய்கின்ற பொழுது வெட்டுக்கிளி போன்று எமது உடல் காணப்படும். அதனாலே வெட்டுக்குழியின் தோற்றத்தை ஒத்திருப்பதனால் இதனை சலபாசனம் என்று அழைக்கப்படுகின்றது. குறிப்பாக நீரிழிவு நோயாளர்களுக்கு இவ்வகை ஆசனம் மிகவும் உறுதியாக இருக்கும். மற்றும் உடலிலே காணப்படுகின்ற கொழுப்புகள் மற்றும் அனைத்தையும் இது கருத்தி செல்வதாக இது அமையும். மிகவும் பயனுள்ள விடயங்களை என்னோடு பகிர்ந்தமைக்கு மிகவும் நன்றி சார். நிச்சயமாக நாமும் இவ்வாறான ஆசனங்களை வீட்டில் இருந்தவாறே செய்து பார்த்துக் கொள்ளலாம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஸ்தூர்.